Hi friends, welcome back to our channel NISSI. In this video, we will talk about PMGDISHA மூலமாக exam எழுதிட்டு அப்புறமா certificate எப்படி download பண்ண போறோம்னு பார்க்க போறோம். Friends, இது நம்ம சென்ட்ரோட டாஷ்போர்ட். இதுல ஸ்டூடண்ட்ஸ்ல போய் view all. இதுல நம்ம click பண்ணோம்னா நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் details show ஆகுது. இதுல வந்து எல்லா இடத்துலயும் இன்டு மார்க் போட்டிருக்க இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அவங்க வந்து email verify பண்ணல. Exam training முடிக்கல. Test ஒன்னு apply பண்ணல. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இதுல வந்து 7வது வரிசையில இருக்கக்கூடிய 7வது நம்பர்ல இருக்கக்கூடிய ஹேமா அவங்க வந்து எக்ஸாம் எழுதி இருக்காங்க பட் அவங்களுக்கு சர்டிificate வந்து இன்னும் ரெடி ஆகல சர்டிificate எப்படி நம்ம டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கறோம் இப்போ சர்டிificate வந்து இந்த இடத்துல இந்த இருக்கு 25வது நம்பர்ல இருக்கக்கூடிய ஷீபா இவங்க வந்து எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இதுதான் நம்ம சர்டிificate டவுன்லோட் பண்ணக்கூடிய click in the certificate மாதிரி இருக்கக்கூடிய இந்த கீக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பட்டன்ல நம்ம click பண்ணோம்னா இந்த certificate வந்து ஓபன் ஆகுது இதுதான் இவங்களோட certificate friends இத வந்து நம்ம download பண்ணி அடோ பக்ரோபெட்ல நம்ம ஓபன் பண்ணோம்னா இந்த question mark symbol வந்து sign வந்து இல்லாம tick symbol ஓட sign வந்து verified ஆகி நமக்கு கிடைக்கும் இத நம்ம print எடுத்து student கொடுத்துற வேண்டியதுதான் okay இந்த exam எழுதி ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் இந்த certificate வந்து நமக்கு கிடைக்குது friends இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இதுல இங்க ஒரு certificate கூட இருக்குது இது மார்ச்ல exam எழுதி இருக்காங்க date வந்து 14 ஏப்ரல்ல certificate கிடைச்சிருக்கு இந்த டைம் டேட் எல்லாமே இதுல வந்து இருக்கு friends பாருங்க இத வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓபன் அடோப்ல ஓபன் பண்ணோம்னா ஈஸியா நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க sign வந்து verified ஆயிற்று இவ்வளவுதான் friends இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தனா like பண்ணுங்க share பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you